எல்லோருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் விருப்பம் அதனால் சில எளிய விஷயங்களை பின்பற்றினாலே போதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மனதில் குடிகொள்ளும் மன அழுத்தத்தை போக்குவதற்கான அமைப்பு நமக்குள்ளேயே உள்ளது அது நம் மனமும் நுரையீரலும் தான் மூச்சை ஆழ உள்ளிழுத்து நிதானமாக வெளியேற்றி மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் அமைதியாக அமர்ந்து சுற்றுப்புறத்தை கவனிக்க வேண்டும் ஐம்புலன்களை கூர்மைப்படுத்த வேண்டும் இந்த செயல்களெல்லாம் மன அழுத்தத்தை போக்கும் உடற்பயிற்சி அது வெறும் நடைபயிற்சியாக இருந்தாலும் கூட மனதுக்கு மிகுந்த நன்மை அளிக்கிறது ஆனால் வீட்டுக்குள்ளாக நடைபயிற்சி எந்திரத்தில் நடப்பதை விட திறந்த வெளியில் காலார நடப்பது நல்லது சந்தோஷத்துக்காகவே ஷாப்பிங் செல்வதும் பொருட்களை வாங்கி குவிப்பதும் சிலரின் வழக்கம் ஆனால் அதையும் விட புதிய அனுபவங்கள் அதிக மகிழ்ச்சி தரும் ஒரு சாகச அனுபவம் புதிய நிகழ்ச்சி என்று வித்தியாசமாக முயற்சித்து பார்க்க வேண்டும் மனம் படபடப்பாகவும் அமைதியின்றியும் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த இசை பாடலை ஒழிக்க விட வேண்டும் அது மூளையையும் இதயத்தையும் வெட்டி உங்களை அமைதிப்படுத்தும் கடுமையாக உழைப்பவர்களும் எப்போதும் நெருக்கடியில் பணி புரிப்பவர்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்து கொள்கிறேன் என்று அந்தந்த நாளின் முடிவில் மது போதை போன்றவற்றை நாடுகிறார்கள் இது மிகவும் தவறு இது ஆரம்பத்தில் அமைதி மகிழ்ச்சி தருவது போல தோன்றினாலும் நாளடைவில் உடல் நல மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக சூறையாடிவிடும் அடிக்கடி வெளியிடங்களுக்கு சென்று வருபவர்களும் சுற்றுலாவில் நாட்டமுள்ளவர்களும் அதிக மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறது ஓர் ஆய்வு புதிய இடம் புதிய நபர்கள் எப்போதுமே ஓர் உற்சாகம் தருவார்கள் எனவே வார இறுதி சுற்றுலாவாக இருக்கட்டும் ஒரு வார கால சுற்றுலாவாக இருக்கட்டும் அடிக்கடி எங்காவது சென்று வர வேண்டும் நீங்கள் வழக்கமாக படுக்கைக்கு செல்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக செல்ல வேண்டும் காரணம் உறக்கத்துக்கும் மனநலத்துக்கும் மிகுந்த தொடர்பு உள்ளது தூக்கம் குறைந்தவர்களிடம் அமைதி தொலைந்திருக்கும் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படுவார்கள் தூங்கும் நேரத்தை குறைப்பது உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் நமது உணர்வுகள் கவலைகளை நமது நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் மனம் திறந்து பேசுவது நன்மை தரும் மனநல ஆலோசகர்களிடமும் பேசலாம் நாம் நம் கவலைகள் பிரச்சனைகளை நமக்குள்ளேயே அமுக்கி வைத்து கொண்டிருக்கும் போது மேலும் மேலும் ஊதப்படும் பலூன் போலவே ஆகிறோம் என்கிறார்கள் நிபுணர்கள் அதாவது ஒரு கட்டத்தில் நம்மையும் அறியாமல் வெடித்து விடுவோம் எனவே காற்றை மெல்ல திறந்து விடுவது போல பிறருடன் மனம் திறந்து பேசுங்கள் மேலும் இதுபோன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி